Hi guys, ellarukkum vanakkam and welcome back to my channel Pretty Glam Styles. So I hope you all are doing great. Inniki video vandu or inspired makeup look da irukum. Na vandu Aishwarya Rajesh oda inspired makeup look da recreate panna poren. Idu vandu or soft subtle ana makeup look. Endha traditional outfit oda kuda neenga idu match panni potukalam. Na romba naala nenchittirundha or South Indian actress oda makeup look vandu recreate pannu. So finally I am here to recreate Aishwarya Rajesh makeup look. I hope ungalku indha video romba பிடிக்கும் நீங்க வந்துட்டு என்ன Instagram and TikTok ல follow பண்ணலையா லிங்க்ஸ் வந்துட்டு description box ல இருக்குது so make sure நீங்க என்ன follow பண்ணிக்கோங்க என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு அங்க இருந்து கிடைக்கும் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் First வந்துட்டு நான் என்னோட ஸ்கின் வந்துட்டு பிரெப் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்துட்டு நான் DIY டோனர் யூஸ் பண்றேன் நான் DIY டோனர் வந்துட்டு எப்படி பண்றதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்க அந்த வீடியோ பார்க்கலையா லிங்க் வந்துட்டு description box ல இருக்கும் so அத செக் பண்ணிட்டு நீங்க எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க இப்போ வந்துட்டு நான் ஸ்கின் ஃபுல்லா அத ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா டப்பிங் மோஷன்ல அத நல்லா டப் பண்ணிக்கிறேன் ஒரு 2 to 3 minutes இருந்தீங்கனா நல்லா ஸ்கின்ல அப்சார்ப் ஆயிடும் அந்த டோனர் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நான் லிப் balm யூஸ் பண்றேன் அது வந்துட்டு Himalaya ஓட லிப் balm நீங்க உங்களோட ஃபேவரட்டான எந்த லிப் balm انا யூஸ் பண்ணிக்கோங்க நான் ரெக்கமெண்ட் பண்றது வந்துட்டு Himalaya லிப் balm சோ இது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு லிப்ஸ்க்கு Next வந்துட்டு நான் Pond's light moisturizer யூஸ் பண்றேன் இது வந்துட்டு non oily and non greasy ஆ இருக்கு பேசிக்கா வந்துட்டு oily skin க்கு இந்த moisturizer ரொம்ப சூப்பரா work ஆகுது சோ இத வந்துட்டு நீங்க skin full-ஆ dot dot-ஆ வெச்சிட்டு நல்லா blend பண்ணிக்கோங்க என்னோட previous makeup look லியே நான் எல்லா product ஓட links வந்துட்டு கொடுத்திருக்கேன் நீங்க வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க அதோட makeup ஓட video links கூட நான் description box ல கொடுக்கிறேன் Next வந்துட்டு நான் primer-க்காக Nature's Aloe Gel யூஸ் பண்றேன் உங்களுக்கு வேணும்னா எந்த aloe vera gel கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் as a primer-ஆ இல்ல உங்களுக்கு aloe vera gel பிடிக்கல எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு branded-ஆன primer தான் வேணும்னா அது பத்தி எனக்கு comment-ல சொல்லுங்க சோ நான் அது பத்தி ஒரு video எடுத்து போடுறேன் இதையும் நீங்க ஸ்கின் ஃபுல்லா டாட் டாட்டா வெச்சிட்டு லைக் நீட்டா blend பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு நான் Maybelline ஓட matte poreless foundation யூஸ் பண்றேன் என்னோட ஷேட் வந்துட்டு 330 toffee caramel இது வந்துட்டு எனக்கு பெர்ஃபெக்ட்டான ஷேட் கிடையாது நான் இன்னும் நிறைய ஷேட்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிராண்ட்ல நான் என்னோட நெக்ஸ்ட் மேக்கப் லுக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு காட்றேன் என்னோட பெர்ஃபெக்ட் ஷேட் எதுன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பேசிக்காவே என்னோடது வந்துட்டு டஸ்கி ஸ்கின் தான் இத வந்துட்டு ஃபேஸ் ஃபுல்லா டாட் டாட் வெச்சுக்கோங்க மேக் ஷூர் நீங்க அது நெக்க்கு அப்ளை பண்ணிக்கோங்க because அப்பதான் ரெண்டுமே ஒரே ஷேடாவே தெரியும் உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் வந்துட்டு ஒரு clear look கொடுக்குது ஃபேஸ்க்கு லைக் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த ஃபவுண்டேஷன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டாம் பியூட்டி பிளெண்டர் எடுத்துட்டு நல்லா blend பண்ணிக்கோங்க and மேக் ஷூர் நீங்க blend பண்ணும்போது ரப் பண்ணாதீங்க நல்லா டப்பிங் மோஷன்லயே டப் டப் பண்ணி எடுத்துக்கோங்க லைக் நான் வீடியோல எப்படி காட்டறனோ அதே மாதிரி நீங்க டப்பிங் பண்ணி எடுத்துக்கோங்க So நான் வந்துட்டு ஃபவுண்டேஷன் நீட்டா blend பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் காம்பாக்ட் யூஸ் பண்றேன் அது வந்துட்டு Lakme sun expert ஓட காம்பாக்ட் பவுடர் தான் உங்ககிட்ட காம்பாக்ட் பவுடர் இல்லையானா இட்ஸ் ஓகே பரவாயில்லை நீங்க எதனா ஒரு லூஸ் பவுடர் வெச்சு கூட நல்ல ஃபவுண்டேஷனை செட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட சன்ஸ்கிரீன் இல்லையானா கூட பரவாயில்லை இந்த காம்பாக்ட் பவுடர்ல வந்துட்டு SPF 40 இருக்கு சோ மேக் ஷூர் நீங்க சன்ஸ்கிரீன் போடலையானா இந்த காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த காம்பாக்ட் So நான் வந்துட்டு நீட்டா அது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஃபவுண்டேஷன் போட்டுர்க்கனோ நீட்டா காம்பாக்ட் பவுடர் போட்டு நல்லா ஃபவுண்டேஷனை செட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஐ லுக்குக்கு மூவ் பண்றேன் ஐ லுக் வந்துட்டு ஒரு சாஃப்ட்டான ஐ லுக் தான் கிரியேட் பண்ணப் போறேன் because ஐஸ்வர்யா ராஜேஷ் கூட ஒரு சாஃப்ட்டான ஐ லுக் தான் கிரியேட் பண்ணிருந்தாங்க and for that நான் வந்துட்டு ஒரு black ஐ பென்சில் எடுத்துட்டு ஒரு ரஃப்பான லைனை தான் டிரா பண்ணப் போறேன் ஐலிட் மேல நீங்க எது worry பண்ணிக்காதீங்க லைக் அது கரெக்ட்டா தான் வரணும்னு சொல்லிட்டு just ஒரு ரஃப்பான லைன் வந்துட்டு ரெண்டு ஐஸ்லயும் டிரா பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃப்ளாட் பிரஷ் எடுத்துட்டு அத நீட்டா blend பண்ணிக்கோங்க நல்லா நீட்டா blend பண்ணி எடுத்துக்கோங்க because அது அந்த லைன் வந்துட்டு ரொம்ப சாஃப்ட்டா தெரியணும் லைக் ரொம்ப போல்டா தெரிய கூடாது அந்த லைன் நல்லா நீட்டா சாஃப்ட்டா blend பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு ஐஸ்க்குமே நான் blend பண்ணி எடுத்துறேன் and next வந்துட்டு நம்ம காஜலுக்கு மூவ் பண்ணலாம் காஜலுக்கு வந்துட்டு நான் Lakme ஐகானிக் காஜல் தான் யூஸ் பண்றேன் and for காஜல் வந்துட்டு நீங்க ரொம்ப bold-ஆ draw பண்ணிக்காதீங்க like ரொம்ப ஒரு light-ஆன ஒரு line தான் draw பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு water line-ல because அவங்க look வந்துட்டு ரொம்ப bold-ஆ இருந்தது eye look வந்துட்டு ரொம்ப soft-ஆ தான் இருந்துச்சு so நான் ரெண்டு ஐஸ்க்குமே வெச்சு முடிச்சிட்டேன் Next வந்துட்டு நம்ம lashes curl பண்ணிக்கலாம் and for that நான் வந்துட்டு ஒரு eyelash curler எடுத்துட்டு நல்லா lashes curl பண்ணிக்கிறேன் just ஒரு 5 to 10 seconds hold பண்ணிக்கோங்க so superba lashes curl ஆயிடும் ரொம்ப press பண்ணிக்காதீங்க because lashes கூட ரொம்ப harm ஆகிறதுக்கு chances இருக்கு so ரொம்ப soft-ஆ curl பண்ணிக்கோங்க And curl பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் mascara யூஸ் பண்றேன் mascara வந்துட்டு எப்போ போல நான் Blue Heaven walk free mascara தான் யூஸ் பண்றேன் because one of my favorite mascara இது ரொம்ப சூப்பரா curl பண்ணி கொடுக்கும் lashes and உங்களோட lashes வந்துட்டு ரொம்ப voluminous-ஆ தெரியும் சோ அதுக்கு தான் நான் எப்பவுமே இந்த mascara யூஸ் பண்ணுவேன் இன்னும் நான் நிறைய mascaras try பண்ணிட்டு இருக்கேன் என்னோட அடுத்த videosல உங்களுக்கு நான் அத காட்றேன் Next வந்துட்டு நான் blush-க்கு மூவ் பண்றேன் அதுக்கு வந்துட்டு Maybelline-ஓட blush palette தான் எடுத்துர்க்கேன் இதுல வந்துட்டு ஒரு light peach shade pick பண்ணிட்டு நான் blush-ஆ யூஸ் பண்றேன் because அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப blush வந்துட்டு dark-ஆ இருந்ததுல ரொம்ப light-ஆ தான் இருந்துச்சு சோ அதுக்கு தான் நான் light peach shade pick பண்றேன் pick பண்ணிட்டு நல்லா நீட்டா உங்களோட cheeks-ல blend பண்ணிக்கோங்க ரெண்டு cheeks-க்குமே blend பண்ணி எடுத்துக்கோங்க இந்த Maybelline blush palette வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு because எல்லா blushes-மே பாத்தீங்கன்னா ரொம்ப soft-ஆ தான் இருக்கு சோ அதுக்கு தான் எனக்கு இந்த blush palette ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்துட்டு blush வந்துட்டு nose போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அதுக்கு தான் நான் nose-க்கு போட்டுட்டேன் Next வந்துட்டு நான் highlighter-க்கு மூவ் பண்றேன் அதுக்கு வந்துட்டு same blush palette-ல இருந்தே ஒரு highlighter shade pick பண்ணிட்டு நான் highlight பண்றேன் And இந்த highlighter வந்துட்டு ரொம்ப soft-ஆ இருக்கு like நீங்க நிறைய highlighter போட்டா கூட ரொம்ப தெரியாது இது ரொம்ப soft-ஆ subtle-ஆ இருக்கு இந்த highlighter so அதுக்கு தான் எனக்கு இந்த highlighter ரொம்ப பிடிக்கும் என்னோட cheekbones-அ நான் highlight பண்றேன் and bridge of my nose T-zone அப்புறமா என்னோட cupid's bow-க்கு நான் highlight பண்றேன் so அவ்வளவுதான் highlighter போட்டு முடிச்சாச்சு So next வந்துட்டு ஒரு tissue paper எடுத்துட்டு நான் வந்துட்டு excess lip balm வந்துட்டு remove பண்றேன் next வந்துட்டு lipstick-க்கு நான் Elite-ஓட lipstick யூஸ் பண்றேன் என்னோட shade வந்துட்டு pinkish இது வந்துட்டு ஒரு நியூட்ரலான ஒரு pink shade எனக்கு வந்துட்டு இந்த pink shade ரொம்ப பிடிக்கும் like ரொம்ப அடிக்காது இது ரொம்ப soft-ஆ இருக்கு and ரொம்ப nude-ஆ கூட இருக்கு nude pink-ன்னு சொல்லலாம் ரொம்ப superb-ஆ இருக்கு இந்த shade But இது வந்துட்டு matte lipstick-ன்னு சொல்றாங்க but இது matte finish கொடுக்கிறது இல்ல ரொம்ப glossy-ஆ தான் இருக்கு எனக்கு வந்துட்டு ரொம்ப glossy-ஆ இருந்தா பிடிக்காது so அதுக்கு வந்துட்டு நான் ஒரு tissue paper எடுத்துட்டு நல்லா dab பண்ணி எடுத்துக்கிறேன் so that excess product எதனா இருந்துச்சுனா tissue paper absorb பண்ணிக்கும் so உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு matte finish இருக்கு So அவ்வளவுதான் மேக்கப் பண்ணி முடிச்சாச்சு இன்னும் நான் ஹேர் அப்புறமா அக்சஸரீஸ் போட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக்க காட்றேன் சோ गाइस நான் என்னோட ஹேர் அப்புறமா அக்சஸரீஸ் போட்டுன்னு வந்துட்டேன் நான் வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் ஓட similar earrings தான் மேட்ச் பண்ணிருக்கேன் and for hair வந்துட்டு நான் ஒரு side puff எடுத்து ஒரு சிம்பிளான ஹேர் லுக் தான் கிரியேட் பண்ணிருக்கேன் and I hope உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் சோ गाइस அவ்வளவுதான் நான் ட்ரை பண்ணிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் and உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சனா ப்ளீஸ் எப்போ போல இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and மறக்காம என் Instagram and TikTokல ஃபாலோ பண்ணிக்கோங்க until then நான் உங்களை next videoல பார்க்கறேன் guys bye love you